சப்ளையர் ஃப்ரம் தி சைட். யா மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? யா மேன், ஸ்கோரால் தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Dirty fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறக்கு ஸ்கோர் இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்னடா? 90 பைசா. 90 பைசா? சிங்கிள் டீ எவ்வளவு? 1 ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்துருவாரா? டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்க வெறிக்க பாத்துட்டு ஓடி போயிடணும். போடா வாடா, இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கணும். என்ன, ஓடி போயிரு. பிளடி நான்சென்ஸ். என்னைய சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி, 6 தோசை. அவிச்ச முட்டை இல்லையே? கொண்டாந்து கொடுக்க. அவிச்சுக்குவோம். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போக. இப்ப கொண்டாந்துடும் சார். வேற என்ன இருக்கு? அதான் விட்டாங்க. கொண்டாந்துடும் சார். ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் கண்ணி கழிவாங்க. அக்கறை சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்றேன், அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடறேன். சார், சட்னி 2 இட்லி சட்னி கிடையாதியா? இங்க சாப்பிடுங்க சார். கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி அழகிய சாம்பாரா சார்? இந்த சார் வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அதைவிட நல்லா இருக்கும். இந்த கோழியோட லிவர நெய்யில வறுத்து அப்படியே. இளநீ தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல் மட்டும் இல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான் செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை சாரு சாருங்கிறீ. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும். 2-1 தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளிய கூப்பிடா. நான் தாங்க முதலாளி. நீ தான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன், ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட. அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா? அதெல்லாம் ஒரு இடிச்சு வயிறும் மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி செட்டி எல்லாம் தூக்கி வெளியேறிஞ்சிருவாளே. சுண்ணலாம் தம்பி, சீக்கிரமா திருப்பதி தீந்துட போகுது. வரண்ட பெரியவன் தம்பி. யாரும் டபுள் ஆக்டிங்க? போக போக சாப்பிட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறிமுட்டையும் வாங்கி தரேன். ஓ, மம்மி எலிபண்டா. அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா, திருப்பதியில கடல் இருக்குமா? நைனா, கப்பல்ல போறேன். கப்பல் கவுந்துரு நைனா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? இவங்க என்னமோ சினிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம். டேய், மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும். 7 நாள் ஆகும். சர்க்கஸ்ல ட்ரைனிங் எடுத்துருக்கும் போல் இருக்குது. எழுபடையா, கோயில் கோயிலா ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களே பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாஜலபதி, இந்த தடவையாவது ரெண்டு பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லீனா உன் கோயில் உண்டியிலேயே ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா. டே டே, வெங்கடாஜலபதி பாவம், விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. வண்டியிடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா. சீ தி பெஸ்ட் ஹவுஸ். தட் ஹவுஸ் ஓகே? ஹவுஸ் பியூட்டிஃபுல்.
You are very lucky man, magic man, gentleman, but not old man. Of course, இதே தான் என்ன அஞ்சா வைஃப் கூட சொல்லுவா. One more repetition. Fifth wife. Head down. Thank you. Shall we see the house now? A little more. Thank you. ஏண்டா இது முடியா கம்பியாடா கண்ணை இந்த குத்துக்குத்திட்டு போறான் கம்முனாட்டி. Come on, come on, quick, quick. Wait, wait, man. Quick, yeah. டே, ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற நாலஞ்சு கம்பி உழுந்துற போகுது. மூடி நில்றா. ஏண்டா பூட்ட நக்கற? பாத்தீங்களா இதுக்கு முன்னால? என்ன பாத்திருக்க? பாத்திருக்கேன். Why so much of keys? This street all house, my house. அதாவது இந்த தெருவில் இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. Open the door. Come here. வாடா காட்டுறேன். டேய் இதான் வீடு பாத்துக்க. டேய் ரொம்ப சுத்தாதே பொத்தின கீழ வந்து கைய கால உடைச்சுக்குவேன். ஆமா வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்கா? இந்த வீட்லயே நாலு பிகர்ஸ் இருக்கு. ஆனா நீ தாங்க மாட்டேன். தட் சைட் நானோ யுவர் மிஸ்டேக். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகரமயம் எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனால தான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? டேய் படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ். ஆமா என்ன வாடகை எவ்வளவு? அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான், 1000 ரூபீஸ் அட்வான்ஸ், 10000 ரூபீஸ் என்ன இல்லையா? இல்லங்கறது ஒண்ணுதான், நோங்கறது ஒண்ணுதான்டா. நிறுத்து நிறுத்து. நைனா முறுக்கு டிராம வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன். நைனா நைனா வேற வீட்டுக்கு திருப்பா. இல்ல வேற சாத்திடுவேன். டிரைவர் வண்டி வீட்டுக்கு திருப்பப்பா, சாச்சாலும் சாத்திடுவானுங்க. டேய் பாடமே குடுக்கல, அதுக்குள்ள மேல வைக்கிறேன். டென்ஷன் என்னாச்சு? நத்திங், அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால இல்ல பரவாயில்ல. நோனா ஜஸ்ட் 2000 ருபீஸ் சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேயா? ஆட நீங்க என்னங்க சார், மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? வயிற்றுலண்டா கை வைக்கிறேன், பணத்தடு மேன். என்ன நான் எண்ணிக்கிறேன், பெட்ரூம் எங்க இருக்கு? அது வீட்டுக்காரன் தான் கேட்கணும். தேங்க்யூ. ஹலோ, வி வில் மீட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஜென்டில்மேன் ப்ளீஸ் மீட் யூ. சரிடா நாய. ஐயோ யானை கூட்டம் ரிட்டனா? நைனா வீடு தாண்டுகிறா? நைனா திருட உள்ள பூந்து டம்பா இருக்கடா. நைனா வாடா சீக்கிரம் வீட்டை ஒழுங்கா பண்ணி கண்டியா? நல்ல பூந்து வந்து எவன் வந்து திறந்தானே தெரியலையே. யாரா நீ? நீங்க யாரா? நைனா எங்க வீட்டுல வந்து உட்காந்துகிட்டு எங்களே யாருன்னு கேக்குறீ நீ? இப்பதான் ஹவுஸ் ஓனர்ட்ட 2000 ருபீஸ் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துக்கேன், பேலன்ஸ் 8000 ருபீஸ் நாளைக்கு தரேன் சொல்லிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? நைனா பூட்ட வச்சு திருட வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ? கண்டுபிடிச்சது கேப் மார்த்தரம் பண்றதா? எவ்வளவு மைண்டர்ஸ் பண்ண வேண்டியிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. தேங்க் யூ ஜென்டில்மேன். டேய் கால அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல வடக்க தலை வச்சு ஆளாதும் பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்துறா? படறா அந்த பக்கம், பெரிய சென்டிமெண்ட் செம்மல். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாக்ட்லி 5 o'clock, ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்துரு, இல்ல நான் செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ, டேய் டென்ஷன் பண்ணாத, நிம்மதியா இருக்க கூட மாட்டேங்கிறானுங்கடா.
என்ன பேப்பரு, எந்த நாய் உட்கார்ந்திருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தரத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? சே, ஆபீஸ் பண்ண ஓட்டைங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு. இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா, புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரா நேரம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் இந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான், 6 மணி ஆச்சு, ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயநினைவே வந்தது, இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர் காரர்ல அப்படிதான் இருக்கணும். டேய் டேய், நான் என்னடா என்னங்கண்ணா? மணி 6 ஆக போகுது, பார்க்க போட்டணும், போட வெளியே. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா, உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரா நடந்தா, தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம், படுங்கி கல்லியே கட்டுனது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதாவது சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு ஒரே டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார, என்ன சரி ஈவினிங்ல லேடி ஹாஸ்டலுக்கு துணி ஓட்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அத மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார், ரொம்ப கூடாது சார், என்ன கூச்ச மறக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வைய. தேங்க்யூ ஜென்டில்மேன். ஹலோ ஹலோ சார், சார் தோ சார், ஹலோ, இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன். ஓட்டுக்கடா. ஹலோ, நான் லேடி ஹாஸ்டல் போறேன், அங்க பீச்சர் எல்லாம் வெயிட்டிங்க, என் பீச்சர் கெடுத்துறாதீங்க. நீ ஏன் எத்தனை நாள் போவே? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடி ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. ஐயா, பாத்தி பார்த்ததே இல்லையாடா. ஐயோ, நான் போடா போடா நான்சென்ஸ். தொந்தரவே ரெண்டு ரெண்டு தொந்தரவே ரெண்டு 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 வணக்கம், நமஸ்காரம். திஸ் இஸ் நைஸ் பிளேஸ், இது ஒரு நல்ல இடம். நாக்கு தமிழ் தெலவதண்டே. ஆடா பிச்சைக்காரன் நாயே, இத முன்னாடியே சொல்லி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருந்திருக்குமே. டேய், 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ அம் எ கைட். என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 ரூபீஸ் கொடுப்பியா? இஸ்தானடி இஸ்தான். வாடா. எங்க அந்த பாக்கு சிம்பஞ்சி சாரா? வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காம்பேன், ஒரு 25 ரூபா சார்ஜ். பாபு, நாக்கு தமிழ் தெரிவதோ? தமிழ் தெரியாதா? சரிமா போச்சு. டே மண்டையா, 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாருக்கும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். I am a guy, you know. 100 ரூபா, 100 ருபீஸ் சார்ஜ். இஸ்தானு வாட மண்டையா, வா வாடி. இந்த சைட் இருக்கே, இத நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அட்டனா? எட்டனாவுக்கெல்லாம் இதை தரமாட்டாங்கடா. ஆல் பீப்புள்ஸ் கம்ஸ் see this culverts. டே மண்டையா, இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா தான் இருந்தது, மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி, உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே, இத முதலாம் நரசிம்ம பல்லவர்
பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இதை பிரசன்டேஷன் பண்ணேன். அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. நுவ்வு ஏன் செத்தாவு? புரியல, எனக்கே புரியல. அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. பயமுடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். ஆளுக்கு பத்தி எவன் பேசுறது இல்ல. வா ரெண்டு ராங்கடா. டேய், இதான்டா 12 நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய், இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே, இது டிராகுலா காது. டேய், காது இல்லடா டிராகுலா. லேது, ஜுராசிக் பார்க் காது. மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். இது ஏனுகு? ஏனுகுவோ எருமுகுவோ? 100 ரூபாய் பணம் தர்றா. லேது, இது ஏனுகு? சுராசிக் பொய் சொத்தாவு. பொய்யாவே இருக்கண்டா. மண்டை, 100 ரூபாய் பேசினல, எடு. பொய்க்கு வேணா 5 ரூபாய் கழிச்சுக்கோ. 95 ரூபாய் எடுறா. நீ பொய் சொத்துனாவு. நான் பாவன் அடிகேசிஸ்தானோ? அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தர்றா. இவனும் நீங்க ஒழுக்கமாக்கு.